हेलो फ्रेंड्स, वेलकम टू साची समयल। नाम इनके पाक पड़े रेसिपी रोम रोम टेस्टा और सूपरान सांबार सादों एप्डी सेला अब पाकपो इत रोम रोम सिंपला से मुड़चरला कुलंदेंगलुक्कु लंच बॉक्स नहीं वोकला रोम रोम सूपरान टेस्ट इप्ली से अभी पाक इन वीडियो नहीं फर्स्ट टाइम पाकोला अब सब्सक्राइब पड़ा सब्सक्राइब पड़ी अब पकड़ बेल आइकॉन क्लिक பண்ணிருங்க இப்போ வாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு சூப்பரான சாம்பார் சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க அதுல நான் இன்னைக்கு ஒரு கப் அளவு கிட்ட அரிசி எடுத்து ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கிட்ட நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன் அதை இதல சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கப் அளவு அரிசி எடுத்தோம் இல்லையா அதனால ஒரு அரை கப் அளவு கிட்ட துவரப்பருப்பு எடுத்து அதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதையும் ஒரு 10 நிமிஷத்து கிட்ட ஊற வச்சிருக்கேன் அதையும் இதல சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து அதையும் ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன் அதையும் இதல சேர்த்துக்கலாம் அடுத்து இதுக்கு தேவையான காய் எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு 10 கிட்ட சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதல சேர்த்துக்கலாம் அடுத்து 3 பல் பூண்டு அடுத்து ஒரு 2 பீன்ஸ் எடுத்து அதையும் இந்த மாதிரி நீட்ட நீட்டமா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதல சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு சின்ன கேரட் எடுத்து இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதல சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளி அடுத்து ஒரு முள்ளங்கி எடுத்து இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதல சேர்த்துக்கலாம் அடுத்து 2 கத்திரிக்காய் அடுத்து ஒரு முருங்கக்காய் அடுத்து 3 பச்சை மிளகாய் எடுத்து நே நேர கீறி வச்சிருக்கேன் அதையும் இதல சேர்த்துக்கலாம் அடுத்து இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கிட்ட சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து 1 ஸ்பூன் மிளகாய் தூள் அடுத்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் அடுத்து 1/2 ஸ்பூன் வறுத்தரைச்ச ஜீரகத்தூள் அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு அடுத்து நம்ம அரிசி அளந்தோம் இல்லையா அந்த கப்ல ஒரு 5 ல இருந்து 6 கப் அளவு கிட்ட தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதல சேர்த்து எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிரலாம் இது எல்லாமே சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா குக்க ஆயி வரட்டும் இப்போ ஒரு 3 ல இருந்து 4 விசில் கிட்ட வந்திருச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த டைம்ல நீங்க கொஞ்சமா புளிக்கரிசல் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் நான் புளிக்கரிசல் எனக்கு வேண்டாம் அப்படிங்கறதனால நான் சேர்த்துக்கல ஒரு சில பேருக்கு லைட்டா புளிப்பு இருந்தா தான் பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க நீங்க கண்டிப்பா சேர்த்துக்கோங்க அடுத்து இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிரலாம் ஒரு சின்ன கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவு கிட்ட நெய் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நெய் சேக்கறனால அதோட வாசனை ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதோ இதுல 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் உளுந்து 1 ஸ்பூன் ஜீரகம் அடுத்து ஒரு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் இது எல்லாத்தையும் போட்டு ஃபர்ஸ்ட் நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம் நம்ம போட்ட கடுகு வெந்தயம் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதில ஒரு 4 ல இருந்து 5 பல் கிட்ட பூண்டு எடுத்து லைட்டா இடிச்சு வச்சிருக்கேன் அதை இதல சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு 10 கிட்ட முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதை இதல சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் போட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க நம்ம போட்ட பூண்டு முந்திரியும் ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்த பிறகு இதல ஒரு 4 மிளகாய் வத்தல் எடுத்து வச்சிருக்கேன் அதை இதல போட்டு அது கூட நல்லா பொரிச்சு விட்டுக்கோங்க இப்போ பாருங்க எல்லாமே சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்திருச்சு இந்த அளவுக்கு வந்த பிறகு இதல கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்து போட்டு அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கறலாம் பாருங்க இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு செவந்து வந்திருச்சு இந்த டைம்ல கடைசியா ஒரு கொத்த அளவுக்கு கொத்தமல்லி இலைய எடுத்து போட்டு இது கூட நல்லா பொரிச்சு விட்டுக்கறலாம் நமக்கு சூப்பரான தாளிப்பு ரெடி ஆயிச்சு இப்போ இந்த சாம்பார் சாதத்துல அது கொட்டி அது கூட சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க பக்கவான டேஸ்ட்ல இருக்கும் நம்ம ஹோட்டல்ல சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி டேஸ்ட்ல இருக்கும் நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம செஞ்சிரலாம் நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்க கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க இது கூட கொஞ்சமா அப்பளோ வத்தல் இல்லனா உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அருமையான டேஸ்ட்ல இருக்கும் நீங்க கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த சாம்பார் சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க
அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.